வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், கேரட் அல்வா. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு டைரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம துருவின கேரட்டை நல்லா சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் கேரட்டுக்கு நான் ஒரு 300 மில்லி பால் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த பால் வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். கேரட்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணலாம். ரொம்ப ஹையாக வச்சிட்டோம்னா ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு அந்த பால் வந்து வத்திடும், அது கரெக்டாக குக் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பால் வத்திடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் சேர்த்துக்கிறோம். 200 கிராம் கேரட்டுக்கு நான் 100 கிராம் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். சுகரோடு சேர்ந்து அது குக் ஆகட்டும். கேரட்டு இந்த ஜீனியோட நல்லா ஜீனி பாலோட நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அந்த டைமில் நம்ம சைடில் ஒரு கடாய் வச்சு ஒரு 5-6 ஸ்பூனுக்கு மேலே நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை அதில் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சாச்சு, சூடு பண்ண நெய்யை இதில் சேர்த்துடலாம். பாதி நெய் சேர்த்துட்டு மீதி பாதியை கடைசியில் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தேவிச்சு இப்போ இதை பேலன்ஸ் கொஞ்சம் நெய்யும் இதில் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான கேரட் அல்வா. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டிலேயே ட்ரை பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.